மாதிரி பசங்களோட அவர் நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஈ அண்ணன் நல்லா ஆயிடணும். அப்பா, நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலப்பா. இது நான் உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லப்பா. சீக்கிரம் வாங்கப்பா, வாங்கப்பா. அக்கா, எங்க இப்படி நடிக்கிற? ஏற்கனவே அப்பா வேணா குமார் போதும் முடிவெடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு அழுற? இதெல்லாம் ஆனாலும் பரவாயில்லன்னு தானே ஜாதகத்தை மாத்தினது தெரிஞ்சும் நீ சம்மதம் சொல்லிருக்க. இப்படி தெரிஞ்சே அப்பா நெஞ்சில குத்திட்டேக்கா. லவ் பண்றவங்க கண்ணுக்கு தான் பேரண்ட்ஸ் எதிரியா தெரியுவாங்க. குமார் நம்ம அப்பா பார்த்த மாப்பிள்ள தானக்கா. இந்த குமார் இல்லனா இன்னொரு மாப்பிளைய அப்பாவே பார்க்க போறாரு. அப்பாக்கு நீ பண்ணது பச்சை துரோகம்க்கா. நன்றி கேட்டதனோ. இல்ல ஸ்வாதி, குமார் இல்லனா உன்னால வாழ முடியாது. ஆனா அப்பா இல்லாம வாழ்ந்துருவே அதானே? ஸ்வாதி, நீ இப்படி எல்லாம் யோசிக்காத. வேற எப்படிக்கா யோசிக்க சொல்ற? அப்பாக்கு ஏதாவது ஆகும் தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு உனக்கு தோணலல்ல? அட்லீஸ்ட் அப்பா கிட்ட சொல்ல பயமா இருந்தா என்கிட்டயாவது சொல்லிருக்கலாமே. நாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தோம். அது சரி, உனக்கு அப்பாவே பெருசு இல்ல, தங்கச்சி எல்லாம் ஒரு விஷயமா? ஸ்வாதி, அத அக்கா நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு சொல்றல, நீ அவது அவளை பேச விட, அவ சொல்லட்டும். ஜாதகம் மாறின விஷயம் எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது ஸ்வாதி. அப்பாவுக்கு இப்படி ஆகும் தெரிஞ்சா நான் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவேன்? உன்ன நான் நம்ப மாட்டேன். மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி குமார் அவ்வளவு தைரியமா சொன்னாருன்னா அப்ப நிச்சயம் அவர் சொன்னது உண்மைதானே? பிறந்த வீட்டை நீ எவ்வளவு பெருமையா நினைச்சிருக்கன்னு இப்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நாங்க மட்டும்தான் உன் அக்காவா நினைக்காம இன்னொரு அம்மாவா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்களை ஏமாத்தி இருக்க. தா வாழ்க்கைக்காக பெத்தவங்களை நெஞ்சில குத்துற அளவுக்கு நன்றி கேட்டவ. இப்ப சொல்றதுதான் அப்பாக்கு என்ன ஆகும் தெரியல. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நாங்க எப்படியோ போறோம். தயவு செஞ்சு நீ உன் புருஷன் வீட்டுக்கே போயிடு. நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு, இனி நாங்க எதுக்கு உனக்கு? நீ போயிடு. ஸ்வாதி, இது ஏன் குடும்பம்? என்ன நம்பு, சத்தியமா உன் மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. உண்மையாவே ஜாதகம் மாறின விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன நம்பு ஸ்வாதி. எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சு ஸ்வாதி. கற்பூரம் இந்த மோர குடி, மெதுவா குடி குடி.
அண்ணன் அண்ணன் சொல்லி குமாரோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியடா. வரதட்சணை தான் பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தா ஜாதகத்தில் இப்படி ஒரு குளறுபடி உண்டு பண்ணி குடும்பத்தையே இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. கற்பூரம், உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு உன் வேலையை இப்படி காமிச்சிட்டியடா. உன்னோட இந்த குடியால இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன கதிக்கு ஆளாக போதோ? மாமா, அது குடியால இல்ல மாமா, எல்லாம் இந்த குரங்கால தான் மாமா. வாழ்த்து சொல்லியா வாழ்த்து சொல்லியான்னு வாலண்டியரா அனுப்பி வச்சா, நாத்தம் முடிச்ச இந்த நாக்கு நன்றி கெட்டு உளறிடுச்சு மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. போய் உட்காரு. போ, ஏதாவது தப்பு பண்ண வேண்டியது, அது உடனே ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது. உன்னால உன் தம்பி வாழ்க்கை என்னாச்சுன்னு பாத்தியா? இதுக்கப்புறமாவது இந்த கருமத்தை விட்டு தொலை. இப்ப திட்டி என்ன பண்றது? ஆரம்பத்துல மூத்த புள்ள மூத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து கெடுத்து புட்ட, இன்னைக்கு வினையா வளர்ந்து நிக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவான்னு பார்த்தா இன்னைக்கு ஆவும் உயரத்துக்கு பொண்ணு வளர்ந்து நிக்கிறா, ஆனா இவன் இன்னும் திருந்தின பாடில்ல. ஏமா திலகா, நீயும் ஏமா இப்படி பண்ற? அப்ப நான் என்னப்பா தப்பு பண்ண? இவரு குடிச்சிட்டு பண்ண தப்புக்கு என்னையப்பா கூட்டு சேர்க்கறீங்க? ஏதோ தம்பி கல்யாணம் ஆச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அலாடிட்டு இருக்காரே, விஷ் பண்றதுக்காக அனுப்பி வச்சேன். இது ஒரு தப்பா? ஜாதகம் மாறிடுச்சு சரி, ஆனா உங்க அப்பா இதுக்கு அவ்வளவு சீன் போட்டாரு. குமார் மாமா தான் எல்லாத்தையும் செல்வி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாரே. மாமா மாமா, டீ சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். குடிங்க மாமா. உனக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமாண்டி, சபையில வச்சு சங்க இருந்தாலும் அவதான உனக்கு நல்லவ. என் குமார, நான் தான் ஜாதகம் சரியா இருக்குன்னு சொன்னேனே, அதையும் மீறி நீ செல்வி கிட்ட உண்மையை சொல்லிருக்க. இதுக்கு மேலயும் உன்னை மதிக்கலன்னா என்னடா அர்த்தம்? தெரியலமா, அன்னைக்கு ஜாதகம் ஜோசியம் எதுலயும் நம்பிக்கை இல்ல, நீங்க கல்யாண வேலையை பாருங்கன்னு தைரியம் கொடுத்ததே அவதான். ஆனா அங்க ஏன் என்னை இப்படி அசிங்கப்படுத்தினான்னு தான் தெரியல. பேச்சு வளர்ந்து என்ன பண்றது? இந்த குடும்பத்துல பேசினபடி என்னதான் நடந்திருக்கு? சரி, அதெல்லாம் விடுங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம், கிளம்புங்க எல்லாரும். ஹாஸ்பிடல்கா? மானம் கெட்டு போய் அவ முன்னாடி எல்லாம் வந்து என்னால நிக்க முடியாதுப்பா. நீ நிக்காத, எங்கேயாவது போய் செத்துருப்போ. நானும் என் தம்பி மாதிரியே ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துக்கிறேன், அதான் அவனுக்கு நான் பண்ண தப்புக்கு செய்யற பரிகாரம். போ. டேய், உங்க பஞ்சாயத்து எல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கடா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு யார் யார் வரீங்களோ வந்து சேருங்க. உங்க கல்யாணத்தினால எனக்கும் மணிக்கும் உள்ள நட்பு என்னாகும்னே தெரியல. பாவம் மணி, முதல்ல அவன் நல்லபடியாக குணமாகி வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். நட்பா இவர் பெரிய நாட்டாம, ஒன்னா பஞ்சாயத்து பண்றதுக்காக தோல்ல துண்டு தூக்கிப்பட்டு அப்படியே வந்துருவாரு. அவர் நமக்கு சம்பந்தி உறவாயிட்டார்ல, நாம போய் பார்க்கலன்னா தப்பாயிடும். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமே. சரிமா, போயிட்டு வந்துடலாம். முதல்ல நீ எந்திரிச்சு போய் குளி. ஆ
டாக்டர் டாக்டர் அப்பா எப்படி இருக்கு? என்னாச்சு? அண்ணன் எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் அட்டாக் மா. மணிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அது இனிமே அவர் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்காருங்கறத வெச்சு தான் சொல்ல முடியும். அழாத செல்வி, அத ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்களே, அண்ணனை பார்க்கலாமா? இப்ப ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, போய் பாருங்க. நன்றி சார். அப்பா வா செல்வி. எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? நான் இங்கதானே இருக்கேன். உனக்கு ஒண்ணு இல்லன்னு, உனக்கு ஒண்ணு இல்ல அண்ணா, உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா 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 உடம்பு சரியில்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. கண்ணு முன்னாடி நிக்க வேண்டான்னு இவகிட்ட சொல்லு. கவலைப்படாத. செல்வி, அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கு போயிடு. ஏதாவது அவசரம்னா நான் கால் பண்றேன். சரிம்மா, போமா. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? அப்பா கிட்ட சொல்லுங்க அத்தை, எனக்கு அப்பா தான் முக்கியம், நான் தப்பு பண்ணல. விடு செல்வி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியா, நீ முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அப்பா நல்லா இடுவாரு. தைரியமா போமா. போமா. Thank you.
செல்வி ஒரு நிமிஷம் கேஷ் ஏதாவது பே பண்ணுமான்னு கேட்டு பே பண்ணிட்டு போயிடலாம். சரி. மாமா எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, ஆனா ஹார்ட் அட்டாக்னு டாக்டர் சொன்னாரு. உயிரோட இருக்காரா இல்லையன்னு பாக்க வந்தீங்களா? இதை கேட்க உங்களுக்கே வெக்கமா இல்ல? என்ன இவன் என்ன வீட்டு வேலைக்காரனா? உன் அக்கா வீட்டுக்காரங்கறத மனசுல மரியாதைய வச்சுக்கிட்டு பேசு. ஐயோ அம்மா, என் அண்ணனுக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் உயிர் பொழைச்சதே எங்களுக்கு இப்ப போதும். இதுக்கு மேலயும் சண்டை போட எங்களுக்கு தெம்பு இல்லம்மா. மத்தது எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ சண்டை கோவம் எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு விட்டுடுங்க பிளீஸ். எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சறீங்க? நீ அப்பா பேசுனத கேட்டு அப்படியே பேசுறமா? கொஞ்சம் நிதானமா இரு. மாமா, அப்பா நிலைமையை பார்த்தோம், நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஸ்வாதி, பிரச்சனையே வேற. நான் உனக்கு கிளியரா சொல்றேன். மலர், உங்க வீட்டுல பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. உனக்கு உன் அண்ணன் முக்கியம்னா எனக்கு என் அப்பா முக்கியம். ஸ்வாதி, எனக்கு உன் நிலைமை புரியுது. அதுக்காக தான் நான் சொல்றேன், மாமாவை நான் பார்க்கணும். நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவருக்கு புரிய வரும். இல்ல தம்பி, சம்பந்தி சாக கடந்தா வந்து பார்த்தாங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது இல்ல? அதுக்காக தான் வந்தோம், கேட்டாச்சு. வட போலாம், வா வாடி. டேய், உன்னை தாண்டா சொல்றேன், என்ன யோசிச்சு நிக்கிற? வா. மா, ஜாதக பிரச்சனை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனா ஜாதகத்தால மாமா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா மாமாவுக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை என்னால் தான் இப்படி ஆச்சு நீங்க நினைச்சீங்கன்னா நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. அவரை பார்த்துக்குங்க.
இந்த கல்யாண விஷயத்தை நீங்க தான் முத முதல்ல இந்த வீட்டில் ஆரம்பிச்சீங்க. உங்க கையால ஆரம்பிச்ச இந்த விஷயம் நல்லபடியா உங்க கையாலேயே முடியணுமா? அதனால என்ன, எத்தனையோ கல்யாணம் தாலி கட்டுற நேரத்துல கூட நின்று போயிருக்கு. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தா நடக்குமா? என் தம்பிக்கு பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் எல்லாம் வந்துச்சு. நான் தான் உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு உன் பொண்ணை பார்த்து முடிவு பண்ணேன். அது இப்படி போகும்னு யாரு நினைச்சா?